எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். ஏ ஃபோர் ஷீட்டையும் கலர் பேப்பரையும் வச்சு ஒரு சின்ன கிராஃப்ட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல க்ரீன் கலர் கலர் பேப்பரும் ஏ ஃபோர் ஷீட்டும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி க்ரீன் கலர் பேப்பர், ஏ ஃபோர் ஷீட். இப்போ க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 2 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு கோட் போட்டுக்கோங்க. 2 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிட்டு கோட் போட்டுக்கோங்க. இப்போ வந்து 2 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிட்டு வந்து கோட் போட்டாச்சு. இப்போ அதில் வந்து ஸ்கேல் வச்சு மடிச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து மடிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சாச்சு. இப்போ மடித்த பிறகு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த பேப்பர்லேருந்து. ஓகே, கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதில் வந்து 4 பேப்பர் நம்மளுக்கு வேணும். இப்போ அதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதை வந்து ஸ்கேல் வச்சுட்டு அந்த முடியில மட்டும் அப்படியே வந்து மடிச்சு விட்டுருங்க. இப்போ அதை இந்த மாதிரி வந்து மடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ மடிச்சு விட்டு பிறகு நம்ம அதில் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கணும். கேப் விட்டுட்டு நம்ம வந்து மடிச்சு விட்டோம்ல, அதை மட்டும் விட்டுட்டு மிச்ச இடத்துல எல்லாத்தையும் சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஏ ஃபோர் ஷீட் எடுத்து அதில் ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய க்ரீன் கலர் பேப்பர் இருக்குல்ல, அதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது இதில் வந்து கம் போட்டு ஒட்டிக்கலாம். ஒன்று ஒன்றா வந்து அப்படியே ரவுண்ட் பண்ணி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரியே எல்லாத்தையும் வந்து நம்ம அப்படியே வந்து கம் போட்டு விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே வந்து கம் போட்டு விட்டியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ஒயிட் கலரில் கேப்லாம் தெரிஞ்சிச்சு. நம்ம அந்த ஒட்டின பேப்பர் வந்து அப்படியே வந்து நல்லா மடித்து மடிச்சிருப்பதுனால அதை நம்ம கை வச்சு அப்படியே வந்து எடுத்துக்கலாம். ஜஸ்ட் அதில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அந்த கேப் கேப்பாக இருக்கலாம், அதில் எல்லாத்தையுமே வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்படியே உண்மையான புல் தர இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய கிராஃபிக் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.